அடுத்து கடையநல்லூர்லேருந்து ஜாகிர் ஹுசேன் அவர் கேட்கிறார், ஒருவர் குடி போதையில் இருக்கும் நிலையில் மரணித்தால் அது நிரந்தரமான நரகமா அல்லது எந்த விதமான தண்டனை அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் குடி போதையா இருக்கும்போதே திரும்பி மூத்தா போயிடுறார், இப்படி மூத்தா போய்விட்டால் இதுக்கு நிரந்தர நரகம் ஒரு கிடைக்குமா என்று கேட்கிறார். இது கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த கேள்விக்கு அடிப்படையா வந்து ஒரு கருத்துல ஒரு ஹதீஸ். உதாரணத்துக்கு புகாரில 2475 அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், வலா யஸ்ரபுல் ஹம்ர ஹீன யஸ்ரபு வஹுவ முஃமினுன், வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன். அதாவது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் அந்த நேரத்தில் மூமினாக இருப்பதில்லை, ஒரு மதுபானம் அருந்துகிறவன் மதுபானம் அருந்தும் அந்த நேரத்தில் மூமினா இருப்பதில்லை. முன்னே மூமினா இருப்பான், மதுபானம் அருந்தி முடிச்சுட்டு கூட மூமினா ஆகிக்கிறான். அந்த மதுபானம் அருந்தி கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்வதில்லை, மூமினாக இருப்பதில்லை. அதே மாதிரி திருடக்கூடியவன் திருடும் அந்த நேரத்தில் மூமினாக இருப்பதில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய கேள்விக்கு இது அடிப்படையா வருது. என்ன அடிப்படை, மதுபானம் அருந்துறவன் அருந்தும் போது மூமின் இல்லைல, அப்ப போட்டுன்னு போயிட்டான், ஆளு மண்டையை போட்டான். மதுபானம் அருந்திக்கிட்டு இருக்கும் போதே பாதியை குடிச்சு அவர் செத்துட்டான்னு வைங்களேன், இப்ப இவன் அந்த அந்த நேரத்தில் மூமின் இல்லை தானே, அந்த நேரத்தில் மூமின் இல்லை என்று சொன்னால் அப்பனா இவனுக்கு வந்து நிரந்தர நரகமா, மூமினா இல்லாட்டி நரகம் தானே, மூமினுக்கு எல்லா சுருக்கம் கொடுப்பான், மூமினா இல்லாட்டி காஃபிரு, காஃபிர் எங்க போவான், நிரந்தர நரகத்துக்கு போவான் அப்படிங்கிற சுத்தி வளைச்சு இந்த ஹதீஸை மையமா வைத்து என்ன செய்யறாங்க, அப்படிதான் நிரந்தர நரகம் தாங்கிறாங்க. அத ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவன் வந்து ஈமான் அவன்கிட்ட இல்லைன்னு வருது. அப்ப இத இந்த ஹதீஸும் அடிப்படையா வைத்து இந்த கருத்தை சில பேர் வச்சிருக்கிறாங்க. அது விஷயம். ஆனா இதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது மதுபானம் அருந்துறவன் மதுபானம் அருந்தும் போது மூமினாக இருக்க மாட்டான்னு வருதுல, இந்த மூமினாக இருக்க மாட்டான் என்பதை வந்து நெசமாகவே மூமினா இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் வைப்பதா, அல்லது முழு மூமினா இருக்க மாட்டான் அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒருத்த மூமின மூமினை பத்தி பேசும் பொழுது முழுமையான மூமின் என்றதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து ஒருத்தன் வாக்களிச்சுட்டு மீறுறான், மீறனா முனாஃபிக்குத்தனம், இந்த ஒருத்தன் மீறினான்னு சொன்னா அந்த அளவுக்கு அவன் முனாஃபிக்குத்தனம் இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட முழு ஈமான் இல்ல, ஈமான் ஒண்ணு இருக்குது அது அடித்தளத்தில் உட்கார்ந்து தான் இருக்கிறது, ஆனாலும் என்ன இருக்குன்னு கேட்டா முழுமையான ஈமான் இல்ல என்று அர்த்தம் செய்வதா, அறவே ஈமான் போயிருச்சுன்னு அர்த்தம் செய்வதா, இதுதான் அடிப்படை. அதாவது உபச்சாரம் செய்யும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் திருடும் பொழுதும் அந்த காரியம் செய்யும் போதே செத்து போயிட்டான் என்று சொன்னால் அவன் மூமினாக இருப்பதில்லைன்னு வருதுல. அப்ப மூமினா இருப்பதில்லைன்னா காபிர் ஆயிட்டான் என்ற அர்த்தமா, அல்லது முழு ஈமான் இல்ல, ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்குரிய ஈமான் இல்ல, மன்னிக்கத்தக்க விஷயங்க ஒரு பாவமா எடுத்துக்கொள்வதுன்னு புரிந்து கொள்வதா என்று கேட்டா, ரொம்ப அதிகமான அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வந்து முழுமையில் என்ன அர்த்தம் செய்யணும் அப்படி நீங்க செய்ய தவறினால், அவன் அதிகமான அறிஞர்கள் சொல்வதற்காக நம்ம ஏத்துக்கல, அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, அப்படி செய்ய தவறினால் பல ஹதீஸ்களை பல ஆதாரங்களை மறுக்கிற மாதிரி வந்துடும், அது மூமினே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா அப்படி செஞ்சாலும் மூமின் தான் வருத, அந்த ஆதாரத்தை என்ன செய்வது, இது ஒரு செய்தி மட்டும் இருந்தால் அவன் தண்ணி அடிக்கிற அந்த நேரத்தில் செத்துட்டு அவன் காபிரு அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்வோமே, ஆனால் செய்யலாம், அந்த கருத்து மட்டும் இருந்தால் செய்யலாம், அந்த கருத்துல ஹதீஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு மாத்தமாகவும் என்ன இருக்குது ஹதீஸுகள் ஆயத்துகள்லாம் இருக்குன்னு சொன்னா அப்பனா அந்த அர்த்தம் இல்ல, காஃபிர் ஆகிறான் அர்த்தம் கிடையாது, முழு ஈமான் தான் குடிப்பானா ஒருத்தன், முழு ஈமான் தான் திருடுவானா, அப்ப சில நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான், அப்ப முழு ஈமான்ல ஒரு குறைவு தான் அர்த்தம் செய்யணும்னு அதிகமானவர்கள் சொல்றாங்க. அந்த அதிகமானவர்கள் சொல்வதற்கு காரணம் இருக்கிற காரணத்தினால, நியாயம் இருக்கிற காரணத்தினால அதைத்தான் நாமளும் சரி காண்றோம். உதாரணத்து சொல்வதாக இருந்தால் இதுக்கு மாற்றமாக உள்ளதை பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதானி ஆத்தின் மின் ரப்பி, அல்லாவிடமிருந்து ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஒரு ஆணவர் என்கிட்ட வந்தாரு, வந்து ஃபஹபரணி எனக்கு ஒரு செய்தி சொன்னார், இன்னொரு அறிவிப்புல பஷரணி எனக்கு நற்செய்தி சொன்னாரு, என்ன நற்செய்தின்னு சொன்னா,
மண்மாத்த மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் ஒருத்தர் மௌத்தாரையானால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார். அல்லாஹ்ட்டிருந்து ஒரு மலக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன உறுதிமொழி? உங்க உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போவாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து என்னிடத்தில் மலக்கு சொன்னார்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த கேட்டு அபூதர் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஓ இன்சனா ஓ இன் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா? அதாவது ஒருத்தன் வந்து சிர்க் வைக்காட்டி சொர்க்கம் போவான்னு சொல்றீங்க, சிர்க் வைக்கல ஆனா விபச்சாரம் பண்ணினாலும் திருடினாலுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க, ஓ இன்சனா ஓ இன் சரக்க, ஆமா விபச்சாரம் பண்ணாலும் திருடினாலும் சரிதான், அவனும் சொர்க்கம் போவான். இது 1237 புகாரி. இதுலயே 5827 புகாரியில வந்து இது ரிப்பீட் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, மாமீன் அபுதீன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு அடியானாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மா மாத்த அலாதாலிக்க அந்த கொள்கையில அவன் மரணித்து விட்டானேயானால் இல்லா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழையாமல் இருப்பது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே அபூதர் தான் அதை அறிவிக்கிறார். அப்ப அபூதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர, ஒயின்சனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா கேட்கிறார். அப்ப ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமா திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலும் தான்றாங்க. அவர் திருப்பி ஒருக்கா கேட்கிறார், ஒயின்சனா ஒயின் சரக்க, இதை ரசூல்ல கவனக்குறைவா சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலுமா ரெண்டாவது கேட்கிறாரு. அப்போ ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமா திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலும் தான் அசோகத்துக்கு போயிருவாரு. மூணாவது தடவை கேட்கிறாரு, குல்த்து ஒயின்சனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமான்னு சொல்லி மறக்கப்படி கேட்கிறாரு. அப்ப ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமாப்பா அலா ரகுமி அன்பி அப்படி அபூதருடைய மூக்கு மண்ணா போட்டீங்க, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிற, மூணு தடவை கேட்டீங்கன்னு சொல்லி ரசூல்லா அவரை கண்டிக்கிறாங்க. அப்ப வந்து இது இது என்ன காட்டுதுன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த தௌஹீத் இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போயே தீர்வான், தண்டனை அனுபவித்து விட்டு அல்லாஹ் மன்னிச்சு விட்டால் தண்டிக்காம கூட போயிருவான். ஒருத்தன் தப்பு செய்யறான், அல்லாஹ் மன்னித்தால் நேரடியா சொர்க்கத்துக்கு ஒரேடியா போயிருவான், எடுத்தெடுப்புலையே. மன்னிக்கலன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போயிருவான். அப்ப எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருவான் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் எப்படி வழங்குறது? எந்த ஹதீஸ? திருடும் போது, விபச்சாரம் செய்யும் போது, குடிக்கும் போது அவன் மூமினாக இருப்பதில்லை என்று சொன்னா நிறந்த நரகத்துக்கு போவான் செய்ய முடியுமா? இந்த ஒரு செயலை தவிர தான் எல்லாம் மன்னிக்கிறேங்கிறான. அப்ப அவன் மூமினாக இல்லை என்று சொல்ற அந்த ஹதீஸ் முழு மூமின் இல்ல, ஒரு 100 மார்க் போற அளவுக்கு இல்ல, சும்மா ஏதோ ஒரு இருக்குது, ஈமான் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற அர்த்தம் அது கொடுத்தா தான் இந்த ஆதாரங்களுக்கு மாற்றம் இல்லாம போகும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இதை அறிவிக்கிறது உபாதா பின் சாமித் அறிவிக்கிறாங்க, புகாரியில 18வது ஹதீஸ். அவர் பத்ரில் எல்லாம் கலந்துகிட்டவர், அவர் சொல்றாரு, ரசூல் சல்லா சுத்தி சஹாபாக்கள்லாம் இருந்தோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, பாய் ஊனி அல அல்லா துஷ்ரிக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு சிறுக்கு வைக்க மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்க, ஒலா தஸ்ரிக்கு திருட மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்க, ஒலா தஸ்ரிக்கு விபச்சாரம் செய்ய மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்க, ஒலா தக்துல் அவுலாதக்கும் பிள்ளைகளை கொல்ல மாட்டோம்னு சொல்லி உங்க குழந்தைகளை நீங்களே கொல்ல மாட்டோம்னு சொல்லி என்ன செய்யுங்க, உறுதிமொழி கொடுங்க, ஒலா தாத்து பி புகுத்தானின் தப்தர் உணவு பயன் ஐதீக்கும் வரிஜலிக்கும், நீங்கள் இட்டு கட்டி அவதூறுகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பரப்ப மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுங்க, ஒலா தாசூஃபி மாரூஃபின் நன்மையான காரியங்களில் என்னை மீறுவதில்லை, நபியாகிய எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்ன செய்ய உறுதிமொழி கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள். ஃபமன் வஃபா மின்கும், இந்த உறுதிமொழியை யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றினீர்களோ, ஃபாஜிருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைத்துவிடும். இந்த சொன்னபடி நடந்துட்டாருன்னு வைங்க, அல்லாஹ்ட கூலி கிடைச்சிடும். ஒமன் அசாப மின் தாலிக செய்யன், இந்த சொன்னதை மீறி ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு சொன்னா, அதாவது குழந்தைய கொண்டுட்டாரு, விசாரம் பண்ணிட்டாரு, திருடிட்டாரு, அவதூறு சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு மீறிட்டு கட்டளை மீறிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரேயானால் ஃபஊகிப ஃபித் துன்யா, துன்யாவிலே அதை தண்டிக்கவும் பட்டு விட்டாருன்னு சொன்னா ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, அதுவே அவருக்கு பரிகாரமாகிவிடும். இந்த காரியத்தை செஞ்சு சிலதுக்கு தண்டனை இருக்குது உலகத்துல,
சிலதுக்கு தண்டனை இல்லை, சிறுக்குக்கெல்லாம் வந்து இணை கற்பிக்கிறதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது, தௌபா தான் இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தண்டிக்கப்பட்டாருன்னு சொன்னா கஃபாரத்தும் லகு, அந்த தண்டனை அவர் கஃபார் ஆயிரு, அதுக்காக எல்லா ஒரு தண்டனை கொடுக்க மாட்டான். உமன் நசாவ மின்தாளிக்கு செய்யன், இந்த குற்றங்களை ஒருத்தன் செஞ்சிட்டான், சும்மா சத்திரகுள்ளாகு அல்லாஹதை மறைத்து விட்டான், அப்படி இருந்தால் உலகத்தில் தண்டிக்கப்படல இல்ல. அப்படி இருந்தால் ஃபஹுவ இலல்லா, அவனுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அவன் ரைட்ல உள்ளதுன்னு சொன்னா அப்ப டோட்டல் அடைக்கப்படலையே. அந்த ஹதீஸுக்கு நேரடியாக அதாவது மதுபானம் அருந்தும் போதே செத்து போய்விட்டால் அவனுக்கு நிரந்தர நரகமானு கேக்குறீங்கல்ல, இல்லை அப்படி வரலையே. அந்த மதுபானம் தருந்தி மூத்தா போனாலும் அவன் சிறுக்க வைக்காட்டி கண்டிப்பா என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவான். அதே நேரத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு அரசிட்ட மாட்டி தண்டனை பெறாம அவனை தண்ணி அடிச்சு மூத்தா போயிட்டான்னு வைங்க, அப்ப அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். அந்த தண்டனை கூட நிரந்தர நரகமா இருக்குமா, இருக்காது. அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டு போடா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். அதனால வந்து நமக்கு அதாவது குடிபோதையில் இருக்கும் நிலையில் ஒருத்தர் மரணித்தால் அவர்கிட்ட ஈமான் இருக்காது என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, முழு ஈமான் இல்லை, கொஞ்சம் மாற்று குறைவு தான் அதுல, கொஞ்சம் தரம் குறைந்த ஈமான் இருக்குது. டோட்டலா எடுபட்டு போயிடாது, குடிச்சு முடிச்ச பிறகு கரெக்டா துளைக்கு போறான்ல, இருக்கு போய் தானே போறான். அப்ப அந்த குடி போதையில ஒருத்தன் இருந்தா கூட அவன்கிட்ட இல்லா ஈமான் சுத்தமா துடைக்கப்பட்டு கோழி ஜீரோ ஆக்கிட்டு அவன் அப்படி போறது இல்ல, நல்லா நிறைஞ்சிருக்கிறதுக்கு பதில் என்ன செய்ய, குறைபாடு வந்துருச்சு. குறைபாடான ஈமானாக முழு ஈமான் அவன்கிட்ட இருக்காது என்றதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர, அறவே ஈமான் போய்விடும் என்று சொன்னால், குடிச்சா ஈமான் போய்விடும் என்று சொன்னால், அப்ப குடிச்சு முடிச்ச பிறகு அப்ப கலிமா சொல்லி சிலாத்துக்கு மரம் வரணுமா? அப்ப குடிச்சு போதை தெரிஞ்சிட்டாரு, ஆஹா ஈமான் போயிடுச்சு, நான் பறிபடி மூமின் ஆக போறேன், அது சிலது அல்ல அப்படி சொல்லணுமா? இல்ல. அப்ப ஈமான் போகலன்னு அர்த்தம், ஈமான் போயிட்டா கலிமா சொல்லி அந்த உறுதிமொழி கொடுத்து மரம் சேரணுமா இல்லையா? அப்படி இதுக்கு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டா, முழு ஈமான் இல்ல, உண்ட கம்மி, அதனால பார்த்து நடந்துக்கப்பான்னு சொல்ற ஒரு அறிவுரை தான். அதனால அந்த அர்த்தம் வைக்க கூடாது, சரியா? அதுக்கு மன்னிப்பு இருக்கு, நிரந்தர நரகம் கண்டிப்பா அது கிடையாது.